பகவான் பயனால் ஒன்று, உங்கள் இறுதியும் கலங்காது இருப்பதாக. இது ஆவி ஆண்டவன் வார்த்தை, இறுதியும் கலங்காது இருப்பார். நிகழ்ச்சி பார்ப்பது ஏழு கண்டத்தில் ஒவ்வொரு தாய்மார்கள், தகப்பன்மார்கள், தகுதிகள், குழந்தைகள் கலங்கி போய் தான் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி ஒரு வாழ்க்கையில் தம்பல் வருகிறது. அதான் ஆண்டு சொன்னால், உங்கள் இதுவும் கலங்காது இருப்பதாக. நான் ஒரு நாள் ஒரு மருத்துவமனைக்கு போகும்போது பார்த்தேன், அது பிரசத்தை கட்ட மருத்துவமனை தான். அது பார்க்கும்போது ஒரு வியாதிக்காக ஜெபிக்க போயிருந்தேன். அப்போ அங்கே இருக்கும்படி பார்க்கும்போது உண்மையாக அதேகர்கள் கலங்கி இருந்த பகிரம். எனது வியாதியிலே ஆகப்பட்டு மரணம் வரும்போது ஒவ்வொரு வார்டுகளிலும் இருக்கக்கூடிய பார்க்கும்போது கதறி 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 அந்த சத்தத்தை கேட்டேன். இதுங்க அதே போல் கொரோனா நேரத்தில் இன்னும் ஒரு மணி நேரம் தான், இல்லைவிட்டால் 10 மணி நேரம் தான் தெளிவு டாக்டருக்கு ஆலோசனை கொடுக்கும்போது சத்தம் போட்டு அழுதார்கள், ஆம்புலன்ஸ் அழுதார்கள், இது கலங்கி அழுதார்கள். அதான் ஆண்டு சொன்னார், தாயை தகப்பனே அகனே மகளே உங்கள் இதுவும் கலங்காதிருப்பதாக. இந்த கலக்கம் எல்லாம் ஏழு கட்டத்தில் உள்ள சாத்தானாலும் ஏழு அசுத்தாவினாலும் பொல்லாத ஆவினாலும் அது கலக்கம். இதிலிருந்து நாம் ஜெயித்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதான் என்று சொன்னால் உங்கள் எதிரும் கலவை. எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒரு மரணம் வரும்போது எல்லாரும் உள்ளம் உடைக்கப்படும். ஒரு கதை சத்தம் போட்டு அழுவார்கள், அதுதான் அழுவார்கள். என்ன உள்ளம் உடைக்கும், கலங்கி போகுது. உதவக்கரபா சங்கரபா அதிகரபசியா, அதைத்தான் வேதம் உறுதிப்படுத்துகிறது. இங்கே பார்க்கும்போது உபாகம் 31வது அதிகாரம் 8வது வசனத்திலே ஞானுரை வார்த்தை சொல்வது, கர்த்தராமே உனக்கு முன்பாக போகிறாள், அவள் உன்னோடு இருப்பாள், எட்டு விலகவும் இல்லை, கைவிடுவில்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உறவக்கரவா சங்கரவா அதிகரவையா, கலங்க வேண்டாம். எதற்காக கலங்கி நிற்கிறீர்களோ அந்த கலக்கத்தை இப்போதை எடுத்துப்படும்படி பசுத்தாவியானது வாக்கு கிடங்காத பெருமூச்சோடு நடைபெறுகிறார். ஒரு நாள் ஒரு குடும்பம் விபத்துக்கு வந்தார்கள். ஐயா, என் மகள் வீட்டை விட்டு போய் குறிப்பிட்ட வாதங்கள் ஆகிவிட்டது, ஆனால் காணவில்லை, அவன் எங்கே இருக்கிறாள் என்று தெரியாது என்று சொல்லி வந்தார்கள். ஆவியான் சொன்னால், உங்கள் மகள் உயிரோடு இருக்கிறாள், அதுக்கட வேண்டாம், ஏன் கலங்குறீங்க என்று சொன்னார். இல்லை, அடுத்தப்பட்டு அழுதார்கள். அதே போல் திருப்பத்தில் ஒரு ஐயாவுடைய மகன் மோசஸ் வீட்டை விட்டு காணால் போய் பல மாதங்கள் ஆகிட்டு அவள் ஜெபிக்க வந்தார்கள். அப்போது அந்த ஐயா கேட்டார், மோசத்தை காணல, பல மாதங்கள் ஆகிவிட்டது. அப்போ ஆவியார் சென்றார், அந்த அவன் உயிரோடு இருக்கிறான், அவன் கூட்டி சேர்க்கப்படுவான், கலங்காதுங்க என்று ஒவ்வொரு மாதம் ஜெபித்து வருவார். கடைசியில் என்றால் பல ஆண்டுகளுக்கு முன்கு என்றால் 10 வயசில் வந்தவன் 24வது வயசிலே வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அது வந்து எல்லா அனைவரும் சொன்னார்கள் ஆலோசனை, அவன் இறந்து போயிட்டான், அவங்க எலும்பை கூட பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. பெரிய பருப்பத்தை அந்த குடும்பம் இருக்கிறது அருமையான சேவனை. அவன் கலங்கத்தான் செய்வாங்க, ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை அதை பலப்படுத்தி ஆர்த்தி தேட்டி கைப்படாதே, கலங்காதே, உன் மகன் உயிரோடு இருக்கிறான், அவன் நான் கூட்டி சேர்ப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். அதே போல் அந்த மோசர் கூட்டி சேர்க்கப்பட்ட மட்டும் 51 அரிசி பரகாஜியில் வந்து குடும்பத்தோடு வந்து சாட்சி பண்ணு கொண்டார். ஒக்கமாக சங்கரவா அரிக்கரவா அரிக்கரபத்தியா, அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் இந்த அல்ல இயேசு எந்தமே உயிரோடு, எல்லாரும் கருத்தை உயர்த்தி கருத்தை அசைத்து நான் சோதரிப்போம், நாமேன் நாமேன் நாமேன், ஊரபக்கரவா சங்கரவத்தியா. அடுத்து 1 சாமுவேலே 15வது அதிகாரம் 32வது வசனத்திலே ஆண்டவர் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதே சவுலை நோக்கி இவன் நிமித்தம் உன்னுடைய இதையும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பலிசனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். ஊரபக்கரவத்தியா என்றா போலியாட்டை கொண்டு பார்த்து எல்லாரும் கலங்கி நின்றார்கள். அந்த நேரத்திலே தாவீது சவுலை நோக்கி
இவன் நிமித்தம் ஒருவனுடைய இதையும் கூட கலங்க வேண்டியதில்லை. உங்களுடைய அடியனாகிய நான் இந்த பலிசனை யுத்தம் பண்ணுவேன் என்றான். யுத்தம் பண்ணான், கோலியாத்தை தாவீது படங்கடித்தான் என்று பேதர் சொல்கிறது. அப்படி என்றால் கோலியாத்தை பார்த்து எல்லாரும் கலங்கி நின்றார்கள். ஆனால் தாவீதோட தேவன் அபிஷேகம் இருந்த பின்னால அது நான் இந்த பலிசனை நான் கீழே விழத்தட்டுவேன் என்றால் என் சொல்லி அவன் அடித்து கலாம். அது இவன் கோலியாத்தை உதவி நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளிலே நாம் மனிதன்று பயப்படுகிறோம். ஆண்டு சொல்கிறார், நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று சொல்வார் என்றால் யோசபாத ராஜா கூறமாக மூன்று தேசத்து ஜனங்கள் யுத்தம் புறக்கிட்டு வந்தார்கள். ஆனால் அவன் பலோகத்தை நோக்கி என்றால் செபித்தார்கள். செபிக்கும்போது வந்த மூன்று அது ஒருவருக்கு ஒரு பெற்றுட்டு ஆண்டார்கள். யோசபாத ராஜாவோட அவங்க இருந்தால் ஜெபத்தை எடுத்தால் ஜெபமே தேயம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எதை கொஞ்சம் பயங்க வேண்டாம், கலங்க வேண்டாம், பயப்படாதே, நீ கலங்காதே என்று சொன்ன தேவன் ஏசு என்றும் உயிரோடு இருக்கிறாள், அவர் ஜீவிக்கிறாள் என்று பார்க்குறோம். இங்கே யோசுவா 9வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கும்போது நான் உனக்கு கட்டடவில்லையா, பலம் கொண்டு திடமானதாயிரு, தெரியாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனை கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஒரு பக்கரபா சங்கரவதியா, நான் உனக்கு கட்டடவில்லையா, பலம் கொண்டு திடமானதாயிரு, தெரியாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனா கத்தர் இருக்கிறார் என்று யோசுவோடு தேவன் சொன்னார். எந்த கலக்கம் என்றாலும், எந்த குழப்பம் என்றாலும், எந்த கண்ணீர் இருந்தாலும், எந்த கவலை இருந்தாலும், துக்கம் இருந்தாலும், எந்த சஞ்சலம் இருந்தாலும், வியாதி இருந்தாலும், பல பிரச்சனைகள் இருந்தாலும் இயேசுவை பரிகாரி, இயேசுவை கலங்கியிருக்கிற உள்ளத்தை கலக்கத்தை எடுத்து கொள்கிறார். அப்படியானால் எந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எதை கொடுத்து கலங்க வேண்டாம் என்று எல்லாரும் கருத்தை உயர்த்து கருத்தை அசைத்து எல்லாருக்கும் அந்த சோதனையை ஒருமன்ற ஒரு சோதனையை எல்லோருடைய கலக்கம், கண்ணீர், கவலை, துன்பம், துயரம் இப்போதே நிகழ்ச்சியை பார்க்கும்போதே கலந்து போயிருக்கவா சங்கரபாதி கரபதியா. ஆவியானவர் உலோடு இடைபெற்று கொண்டிருக்கிறார். எதை கொத்தும் கலங்காதீர்கள். பதினாலு ஒன்று சொன்னபோதும் இது கலங்க வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் திகழ வேண்டாம், நான் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஏன் பயப்படுகிறாய், ஏன் கலங்குறாய், மானை குறித்து பயப்படுகிறாய், மாலை குறித்து பயப்படுகிறாய், கணவர் குறித்து பயப்படுகிறாய், மனைவி குறித்து பயப்படுகிறாய். ஒரு சௌகரிய சொன்னார்கள், ஒரு நாள் கணவர் என்னை துன்பப்படுத்துகிற அப்படினால துன்பப்படுத்தி ஏற்றி விட்டு வெளியேற்றி விட்டார் என்றார் என்று சொன்னார்கள். ஏன்னா கலக்கம் கதிவோடு அது ஏன் பயப்படுகிறார், உலகத்தில் இருக்கலும் உன்னோட பெரியவர் அவர் இருக்கிறார், அவர் நிச்சயமாக கடவுள் ரட்சிப்பார் என்றால் நீ பயப்படாத, கலங்காத, நிச்சயமாக உனக்கு ஒரு வெளிச்சம் வரும், அந்த ரட்சிப்பு வரும், உன் கனவுக்கு ரட்சிப்பு வரும், நிச்சயம் அவர் ரட்சிக்கப்படுவார் என்று அவர் சொன்னார். உடனே சகோதரி சமாதானத்தோடு போனார்கள். இப்போ அந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். 10:31-35 வாயை உங்களால் திறப்பேன், உலக தோட்டம் முதல் அரை கொள்ள வெளிக்கட்டுவேன் என்று தீர்க்கதரிசிக்கு உரைக்கப்பட்டது அடர்ந்தது. 10:35-81 எழுத்த கொண்டு ஒரு பேசுவார்கள். மிகாவில் தெய்வத்தும் வந்திருக்கிறான், அற்புதம் வந்தாச்சு, ஆத்திரம் வந்தாச்சு, கதவு திறந்தாச்சு, கட்டு அறுக்கப்பட்டாச்சு, மூணு வியாதி ஒரு சரீரத்தில் கலந்து போகிறது, ஒரு குழந்தையிலேருந்து கலங்கி கலங்கி அழுறாங்க, கற்பத்காய் கற்பப்பாய் கர்மம் தரிக்கும், நீ கவலைப்படாது, 7 மாசத்துக்குள்ள நீ கர்மம் தரிப்பா, கர்ம கற்பை கர்மம் தரிக்கும், ஆண் குழந்தை பிறக்கும், இதை கண்டு நீ ஆசைப்படுவார். ஒரு விழா ஒரு நடப்பது போல் ஒரு குழந்தை வந்தோன்னா விழாயே நடக்க போகிறது, நல்ல விழா ஆசீர்வாதம் விழா, உன் பிள்ளைகள் பேர் இம்மாதுவேல் என்று பேரி விடுவாயாக என்று ஆண் சொல்கிறார். ஒரு சந்தோஷமான செய்தியும் சமாதானமான செய்தியும் ஆச்சரியமான செய்தி வரும். எதை குறித்தும் கவலைப்படாத,
துக்கம் அந்த ஒரு வாலிய பிள்ளைக்கு அடிக்கடி வயிற்று வலி, அதை ஆண்டு கடுக்கிறார். இந்த அந்த வயிற்றுக்குள்ள வலி கடந்து போகிறது, சத்துரு கொண்டு வரக்கூடிய வலியை எடுத்து போகிறார். ஒரு ஆவி வயிற்று வந்து வலியை கொண்டு இப்போதே கடந்து போகிறது. ஒரு தொழுவம் சென்னையில் பெரிய தொழுவம், பிரிந்து பிரிந்து போகிறேன் நான் காண்கிறேன் எது கடுக்கிறார். பெரிய அந்த ஊழியம் அது பிரிந்து பிரிந்து போகிற காண்கிறேன் சொல்கிறார். ஒரு விடைக்கு ஒரு விடைக்கு பதில் எழுப்பி தடுமாறுவார்கள். தூதன் அனுப்பி யார் ஒரு கொஸ்டின் ஆன்சர் எழுப்பி தடுமாறுவார்களோ ஆறாவது எப்படி அவருடைய கருத்தை பற்றி நான் எழுதி அனுப்பிக்கிறேன். ஒரு வாய்வுன்னு சொல்லி கஷ்டப்படுகிறாய், எப்போதும் வாய்வாக இருக்கேன். அது அசுத்தாவி, நீ வாசித்து ஜெயம் பண்ணு, அந்த ஆவி பெய்தும் விழா நடப்பது போல் அநேக வீட்டில் ஆசீர்வாதமான விழா நடக்க போகிறது. எந்தெந்த ஆசீர்வாதத்துக்காக இரவும் போது ஜெபிக்கிறீர்களோ அதை நான் வாய்க்க செய்வேன். என் மகனை கேள், என் மகளை கேள், சுவிசேஷ வேலைக்கு யாரெல்லாம் வந்தாலும் அவ்வளோ வச்சுக்கணும். உலகத்தில் எதுவரை நடக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இப்போதைய தென் மாநிலங்களில் ஒரு மாநிலத்தில் ஒரு கஷ்டம் இருக்கிறதை பார்ப்பீர்கள். அத்த சொன்னதை உறுதிப்பட்டார் இருப்பார். எந்தெந்த நன்மை எதிர்பார்த்து கிடைக்கலன்னு நினைக்கிறதோ எல்லாம் கிடைக்கும். ஒரு வெளிச்சம் வந்து உலகத்து வருமா வரா வரும். இப்போ 90 நாட்களில் உலகத்தை செல்லத்தில் காரியங்கள் வரும் பார்ப்பீங்க. கட்டுகளை அறுப்பேன், காயம் கட்டுவேன். மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மகன் மனநிலைக்கு பாதிக்கப்பட்டான், பைத்தியக்காரன் எரிசுத்தக்காரன். அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட மகனை கத்தார் யாரும் பைத்தியக்காரன் சொல்லாதுங்க, அந்த பைத்தியத்தை நான் குணமாக்கும்படி நான் கருத்தை எடுத்திருக்கிறேன். அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் பைத்தியம் சொன்னாலும் அந்த பைத்தியம் நீக்குவேன். ஒரு அபக்கரவா சங்கரவையா ஒரு வெள்ளிச்சம் இருக்குது. ஒரு வெள்ளிக்கிழமை தென்னில் ஒரு பகுதிக்கு கஷ்டம் இருக்குது. இயேசுவோட வருக்குள்ள அடையாளத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இது எல்லோருக்குள்ள பார்ப்பார்கள். கத்தோட வார்த்தை இதுவே உங்களை பாதுகாத்துக்கொண்டே 8 நாட்களில் 8 குடும்பத்தில் எதிர்பாராத அரிசி நடக்கும், ஆசைப்படுவார்கள். மிகவும் தூதன் இதை சொன்னான். எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று சந்தோஷமாக இருக்கும்படி என் கருத்தை நீட்டிருக்கிறேன். அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். நிகழ்ச்சியை பார்க்குற ஒரு தனித்தனியாக அவன் ஆசீர்வதிப்பதாக அதை ஆண்டு சொத்தரும். இந்த ஊதியத்துக்காக உங்கள் ஜெபங்களில் 5 நிமிஷம் அதிசய 51 அதிசய தரக ஜெபத்தை தாங்கள். கத்த தெய்வங்களை ஆசைப்பார். ஆமே ஆமே. அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியத்தின் 2024 புது வருட தீர்க்க தரிசன செய்தி நாள் 1/1/2024 திங்கட்கிழமை காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியம், எண் 71 மௌனசாமி தெரு, 52 ஓச்சி, சென்னை 53. தீர்க்க தரிசன தேவ செய்தி அளித்து உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனையும் ஏறெடுக்க இருக்கின்றவர் தீர்க்க தரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். சுகமளிக்கும் மற்றும் தீர்க்க தரிசன வரம் பெற்றவர். சிறப்பு பாடல்கள் உண்டு, சாட்சிகள் உண்டு. சபை பாகுபாடின்றி அனைவரும் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்று இறையாசியையும் 2024 ஆண்டிற்கான தெய்வீக ஆசீர்வாதங்களையும் பெற்று செல்லுங்கள் என்று உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினால் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 2657455050, 2657455051, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் வருஷத்த உபவாச ஜப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள், 71 மௌனசாமி தெரு, 52 ஓச்சி. இதில் சிறப்பு ஜபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்க தரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, 52 ஓச்சி, சென்னை 53.